பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் சங்கப்பலக நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாகிய படித்ததில் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது ஜுகமலர் ஜுகமலர் என்ற சிறுகதை தொகுப்பினுடைய ஆசிரியர் திருமதி யோகா பாலச்சந்திரன் அவர்கள் யோகா பாலச்சந்திரன் அவர்கள் குடும்ப திட்டமிடல் அதிகாரியாகவும் குடும்ப திட்டமிடல் அதிகாரியாகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் சிறந்த ஒரு இளைஞ வானொலியினுடைய ஒளிபரப்பு சுவையில் கடமையாற்றியும் வந்தார் இவர் திருநெல்வேலி கிழக்கு செங்குந்தா விதி விதியை புறப்படமாக கொண்டவர் இவருடைய ஜுகமலர் செண்பகராமன் ஆகிய தொகுதிகள் வெளிவந்து அந்த காலத்திலே மிகவும் அற்புதமாக பேசப்பட்ட நூல்களாக இருக்கின்றன அந்த பகுதியிலே இந்த ஜுகமலர் என்ற சிறுகதை தொகுப்பானது அந்தனி ஜீவா அவர்களுடைய பதிப்புரையுடன் வந்திருக்கின்றது இந்த ஜுகமலர் என்ற சிறுகதை தொகுப்பில் மொத்தமாக பன்னிரண்டு கதைகள் இருக்கின்றன கற்பனப்படுவது கனவு குழந்தை ஜுகமலர் கரைகடந்த நதி வடிகால் விழுமியங்கள் காணல் துளி சுபா அந்தியிலுதயம் குருவிக்கூடு கலையும் போது சூடான செய்தி பொய்மான் என்ற பன்னெண்டு கதைகளை கொண்டதாக இது அமைகின்றது அந்த வகையிலே இந்த முதலாவது கதையாக அமைவது கற்பெனப்படுவது இந்த சிறுகதையினூடாக இவர் எங்களுக்கு சொல்ல வருவது என்னென்று சொன்னால் இந்த அந்த க அந்த இவருடைய கதை வந்த காலப்பகுதியில் இருந்த பெண்ணிய நிலையை எங்களுக்கு சொல்ல வருகின்றார் அதிலே வருகிற ஒரு ரஞ்சன் பெர்னாண்டோன்ற ஒரு பட்டாளக்காரன் தன்னுடைய மனைவியை வெளிநாடு அனுப்பி தாங்கள் அதனூடாக நல்ல வாழ்க்கை வாழணும் செல்வச் சொலிப்பான வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கின்றார் தன்னுடைய வேலையையும் விடக்கூடாது தன்னுடைய சகோதரர்களையும் கரை சேர்க்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை நல்லாகவும் வைக்க வேண்டும் அந்த வகையிலே தன்னுடைய அந்த மனைவியை அரபி நாடு ஒன்றுக்கு அனுப்பி அதனூடாக அவர் பணம் பெற்று ஒரு செல்வந்த வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சிந்தித்து இந்த டாக்டர் மகிழ்வதி ராமச்சந்திரனிடம் அந்த தன்னுடைய மனைவியை அனுப்புகின்ற போது அவளுக்கு கருத்தடை செய்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் அது ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த சிந்தனை ஊழாக வருவது என்று சொன்னால் அந்த தன்னுடைய மனைவி அங்கு போய் வேலை செய்கின்ற போது அவளுக்கு ஏதாவது துஷ்பிரயோகம் நடந்தாலும் அதிலிருந்து அவளை வேறொரு சுமை குழந்தை சுமை இல்லாமல் காப்பாற்றிக் கொண்டுற வேண்டும் என்பதும் அதே நேரம் தான் தன்னுடைய மனைவிக்கு எப்போதுமே அன்பாகவும் அவளுக்கு துணையாகவும் இருப்பேன் என்னுடைய மனைவி வந்து எது நடந்தாலும் அவள் என்னுடையவள் அவளுக்கு வந்து எந்த விதமான ஒரு எனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எள்ளளவும் இல்லை என்று சொல்லி அந்த தன்னுடைய மனைவியினுடைய உன்னதமான நிலையை சொல்வதனூடாக கற்பனைப்படுவது வந்து வெறுமனே எங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டது அல்ல அது மனசு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி தெளிவாக இந்த கதையினூடாக விளக்கப்படுத்துவது விளங்கப்படுத்துவதுடன் பெண்களுடைய உயர்வையும் அந்த அவர்களுடைய பெண்கள் பற்றிய அந்த ஆணினுடைய சிந்தனையையும் கூறுவதனூடாகவும் இந்த இவருடைய கதையை கேட்ட அந்த டாக்டர் அவர் வந்து உயர்ந்த நிலையிலே இருப்பவர் அவர் வந்து இதை பற்றி நினைத்து ஏக்கம் கொள்ளுகின்ற அளவில் என்ன இப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி ஏக்கம் கொள்கின்ற அளவில் அதில் ஒரு வசனம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் என்னதான் படித்திருந்தாலும் படித்தவர்கள் இப்போ இருக்கின்ற புரட்சிகரமான சிந்தனைகளை பார்த்து பிரமிக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி முடிப்பதனூடாக இந்த கற்பனைப்படுவது என்ற கதையிலேயே வந்து மொத்தத்திலே கற்பென்பது உடலில் இல்லை அது மனது சம்பந்தப்பட்ட விடயம் அதே நேரம் ஒரு ஒரு பெண்ணினுடைய அன்பு புனிதமானது என்பதையும் அவர் இந்த கதையினூடாக எடுத்து காட்டுகின்றார் அவர் இந்த இந்த கதையினூடாக எங்களுக்கு சொல்ல வர விடயத்தை வந்து ஒரு இடத்திலே மட்டும் நாங்கள் பார்ப்போம் சொன்னால் பயங்கரமான இதய வியாதி வந்துவிட்ட நோயாளியை போல டாக்டர் மகிழ்வதியின் மனமும் உடலும் வேதனையால் துடித்தன கேட்பவற்றை ஜீரணிக்க முடியாமல் டாக்டர் திணறுவதை பார்த்து பெரேராவுக்கு உள்ளூர சிரிப்புத்தான் வந்தது ஒரு பெரிய டாக்டர் அதுவும் குடும்ப திட்ட சேவையில் இப்படியான எத்தனையோ மக்களின் அந்தரங்க எல்லாம் அறைந்தவர் என்னை இப்படி அறண்டு போயிருக்கிறார் என்று யோசித்தார் மேலும் சமூகத்தின் அடிமட்டத்தில் என்று சகஜமாகி வரும் சில அதிதீவிர சிந்தனா மாறுதல்கள் படித்த மேல்மட்டங்கள் உள்ளவர்களை கூட அதிர உள்ளன என்பதும் பலரும் புரியாததுதான் என்று சொல்லுகின்றார் அந்த வகையில் இவருடைய அடுத்த கதையான கெனவு குழந்தை இந்த கெனவு குழந்தை என்ற கதையும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு கதைதான் அப்படி என்று சொன்னால் கணவனுக்கு விந்தணவு குறைபாடு இருக்கின்றது அதனாலே அவர்களுக்கு குழந்தை இல்லை அதனாலே அந்த வேறொருவருடைய விந்தணுவை எடுத்து வைத்து குழந்தை ஆகின்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை இதற்குள் உள் நுழைத்திருப்பதுடன் அந்த கணவருடைய பரந்த சிந்தனை என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தையை வாங்கி வளர்ப்பதை விட என்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தை அது என்னுடைய குழந்தையாக நான் கருதுகிறேன் என்று சொல்வதும் அந்த கதையினுடைய ஆரம்ப காலத்தினுடைய அந்த கதையாக இருப்பினும் இந்த கதை இப்போது இருக்கிற எங்களுடைய சூழலுக்கு மிகவும் பொருந்துவதாக இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் இந்த கதையினூடாக இப்போ தற்சமயத்திலே எங்களுடைய இந்த குழந்தை பிறப்பு வீதம் குறைந்து செல்கின்றது அதே நேரம் அந்த இப்படியான விடயங்கள் இப்படியான மருத்துவ விடயங்கள் தான் எங்களுடைய சமூகத்துக்கு பாரிய உதவியை செய்கின்றது இதனே அந்த காலத்தில் அவருடைய கதை எழுந்த காலப்பகுதியிலே அவர் வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அந்த எந்த வகையிலும் இவர் வந்து இவருடைய சிந்தனா சக்தி வந்து முன்னோக்கு நிறைந்ததாகவும் எதையுமே வந்து புரட்சிகரமாக சிந்திப்பதாகவும் அமைகின்றது இது பெண்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவிலே இவர் ஒரு பெண்ணிய எழுத்தாளராக இருந்ததால் என்னவோ இவர் முன் முற்பா முற்போக்கான கருத்துக்களை வைத்துக்கொண்டு வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது ஒரு சிறந்த ஆளுமையாக இருக்கின்ற இவர் கனவு குழந்தையின் ஊடாக என்னும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அழகானவர்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும் என்று சொல்வதும் பொய் என்பதை இந்த கதையிலே வருகின்ற யோச்ச என்ற பாத்திரத்துக்கு பிறந்த ஒரு விசேட தேவை உள்ள ஊடாக காட்டியிருக்கிறார் அந்த வகையில் இவர் குடும்ப திட்டமிடல் சேவையிலே பணிபுரிந்ததால் என்னவோ அதிகமான அந்த குடும்பம் சார்ந்த கதைகளையே இங்கே எங்களுக்கு வழிப்படுத்த இருக்கின்றார் அந்த வகையில் இவருடைய அந்த கதைகள் வந்து எப்போவுமே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்கு வழியிலே போகாமல் பெண்கள் வந்து பெண்கள் பண்ணியம் இவர் பேசுகின்ற பெண்ணியம் வந்து தாராளவாத பண்ணியம் அப்படி என்று சொன்னால் குடும்பத்துக்குள்ளே நின்று கொண்டு தங்களுடைய முன்னேற்றத்தையும் கருத்திலே கொண்டு முன்னேற்றத்தையும் பார்த்து கொண்டு அதே நேரம் குடும்பத்தினுடைய அமைப்பு விடாமல் பார்க்கின்ற சிந்தனை உள்ளவராக இருக்கின்றார் அந்த வகையிலே இவருடைய அந்த குடும்ப சிந்தனையானது குடும்பத்தினுடைய சிந்தனை குடும்ப கட்டுக்கோப்பானது உடையப்படாதுன்றதிலே இவர் ஆணித்தனமான ஒரு ஆஹ் முடிவை கொண்டிருக்கின்றதாக நாங்கள் கருதலாம் அந்த வகையிலே இந்த கதையிலேயே அதற்கென்ன அவசரம் இந்திரா வாழ்க்கை நல்ல நல்லா ரசியும் இன்னும் உமக்கு வயதில்லை தானே வயது என்ன ஒரு கூறி கண் சிமிட்டி விட்டு கலகலவென சிரித்தார் ஜார்ஜ் அந்த கலீர் சிரிப்பு மட்டும் இன்னும் மாறாமல் அதே கல்லூரி நாட்களைப் போல இருக்கின்றது என அதிசயித்தபடியே இந்திரா அது சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று ஆவல் பொங்க கேட்டாள் ஜார்ஜ் முகம் சடாரண ஓடி கரத்தது கணநேர சங்கடத்தின் பின் ஜஸ்ட் ஒன் ஒரு மகன் வயது நாலரை என முனகினார் நர்சரிக்கு அனுப்பியிருக்கிறீர்களோ என ஆவலாக கேட்டாள் இந்திரா இல்லை கொஞ்சம் மெண்டலி ரிசார்ட் வயது குறைந்த அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளை என கூறி முடிப்பதற்குள் ஜோர்ஜின் மனம் பட்ட பாட்டை அவனது இலகிய மனம் பொட்டென காட்டியது அப்ப இந்த இந்த கதையிலே வருகின்ற அந்த பாத்திரங்கள் கூடாக அந்த சம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற இவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் நுணுக்கம் நுணுக்கமான பிரச்சனைகள் எல்லாம் அடையாளங்கண்டி சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இந்த குறியீடுகளை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் பாத்திரங்களின் கூற்றாக வருகின்ற இடங்களில் அதற்கு வந்து இரட்டை மேற்குறியும் ஆங்கில எழு சொற்பிரயோகங்கள் வருகின்ற இடங்கள் ஒற்றை மேற்கூறியும் வினா அடையாளங்கள் வர வேண்டிய இடங்கள் வினா அடையாளங்களையும் கொடுத்து ஒரு நவீன புனைகதை இலக்கியம் கொண்டிருக்க வேண்டிய அத்தனை பண்புகளையும் இவருடைய சிறுகதைகள் கொண்டிருப்பதாகவே அமைகின்றது அதே மாதிரி இவருடைய அடுத்த கதையாக அமைவது கரைகடந்த நதி இந்த நதியும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பற்றியது குடும்ப அமைப்பிலே அந்த குடும்பத்திலே வாழ்கின்ற அந்த அவளுடைய கணவனாலே அவள் துன்புறுத்தப்படுகின்றாள் எனினும் அந்த துன்புறுத்தல்களை பொறுத்து கொண்டிருக்கின்றாள் பொறுத்து பொறுத்து பொறுக்க முடியாத கட்டத்தில் அவனுடைய பனாசை அவன் இவ அடிமையாக நடத்துவது நான் சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அடிமைத்தனம் அதுல இருந்தெல்லாம் அந்த பெண் மிகவும் வேதனை உற்று அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் இந்த இதிலிருந்து தான் தப்பித்து போய்விட வேணும் என்று நினைத்து கொண்டு ஆனாலும் அவளது குடும்ப அமைப்பை உடைய விடவில்லை தன்னுடைய மகள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாள் அவளுக்கு அவளுடைய தந்தை பற்றி தெரிய வரக்கூடாது அப்படி தெரிய வந்தால் அவள் அது தன்னுடைய தந்தையை வெறுக்கக்கூடும் அப்பா இப்படியானவரா என்று சிந்திப்பாள் மகள் என்றதுனாலே அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய இந்த துன்பங்கள் இருந்து விடுபட்டு போகணுமென்றதுக்காக ஒரு வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல முயற்சிக்கின்றாள் அவர் அவள் செல்லுகின்றாள் கட்டநாயகா விமான நிலையத்துக்கு போய் அவள் பிளைட் ஏறுவது வரையான காட்சிகளை இவர் சொல்லி இருக்கின்றார் அந்த வகையிலே ஆனால் குடும்ப கட்டமைப்பு உடைந்து விடக்கூடாதுன்றதுக்கு இதுவும் ஒரு நல்ல உதாரணம் அதே நேரம் அந்த பெண் தன்னுடைய இலட்சியங்களை அடைய வேண்டும் அவளுடைய இலட்சியங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்வது சமுதாயத்தில் இருப்பவர்களை நல்லாக வாழ வைப்பது பிள்ளைகளை நன்றாக படிப்பிப்பது போன்ற இலட்சியங்களுக்காகவும் தன்னுடைய இலட்சியத்தை அடைவதற்காகவும் தன்னுடைய துன்புறுத்தல் வருகின்ற கணவனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும் அவள் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு பயணப்பட முயற்சிக்கின்றாள் அப்போது அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் பலவாறாக கதைக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவளுக்கு பணத்தாசை கூடி போச்சு அதுதான் போறாள் அப்போ அவள் வந்து தன்னுடைய நன்மையுடன் கதைக்கின்ற போது தன்னுடைய உலக்கிடைக்கைகளை அப்படியே கொட்டுகின்றாள் அந்த இடத்திலே ஒரு பெண்ணினுடைய வேதனை அவள் அந்த குடும்ப கட்டமைப்புக்குள் அனுபவிக்கின்ற சித்திரவதைகள் படித்த ஆண்கள் கூட மூட நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை இதுக்குள்ளே தெளிவாக காட்டுகின்றார் மொத்தத்துல இவருடைய கதைகள் அத்தனையுமே பண்ணிய சிந்தனைகள் கொண்டவையாகவே அமைகின்றது அந்த வகையில் இதுலேயே அவர் சொல்லுகின்ற போது என்ன இது உண்மையில் நீ போகத்தான் போகிறாயா உனக்கிருக்கிற வசதிகளுக்கு நீ வெளிநாடு சென்று உழைக்க வேண்டியதில்லை என்பதை விட இங்கே வசதியோடு வாழக்கூடிய மூளைசாலிகளின் வெளியேற்றத்தை பற்றி நீ கொண்டிருந்த அபிப்பிராயம்தான் இன்று நீ எடுத்த முடிவினை என்னால் நம்ப முடிய முடியாதாக்கியுள்ளது உன் ஒரு மகள் மீரா அவளும் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து விட்டாள் நீயும் அவரும் ரெண்டு பேரும் உழைக்கிறீர்கள் இதுக்கு மேலே குடும்பத்தை விட்டு போய் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன யோசிச்சுப்பார் மங்களா நித்யா மங்களாவின் நீண்டகால சிநேகிதி என்ற வகையில் உரிமையோடு கண்களில் கசிந்த கண்ணீரால் வெளிப்படுத்தி கேட்கும் போது மங்களா உண்மையே சொல்லாமல் இருக்க முடியவில்லை கணவனுக்கு கூட சொல்லாத காரணத்தை நித்யாவிடம் சொன்னால் மங்களா நித்யா நீ மட்டுமல்ல என்னிடம் படிக்கும் பிள்ளைகள் கூட நான் நாடு விட்டு போவதை விரும்பவில்லை பாவம் அந்த பிஞ்சுகள் நேற்று பிரியாவிடையின் போது அழுது விட்ட அழுகை ராஜேஷ் டீச்சரை போன்ற சிலர் நினைக்கிறம் எனக்கும் பணத்தாசை பிடித்து விட்டதென்று நித்யா உனக்கு என்ன தெரியும் பாசம் அன்பு மனிதநேயம் இவற்றின் முன்னால் பணத்தை நான் மதிப்பதே இல்லை என்று என்று ஆனால் இந்த அனித்தியமான மானிட வாழ்க்கை எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு விட விடயத்தில் அர்த்த அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு தீராத அக்கறை உண்டல்லவா அது எனக்கே வரும் கனவாக போனால் ஒரு லட்சியவாதி தன்னுடைய லட்சியம் பற்றி சொல்வது மட்டுமில்லை லட்சியத்தோடு இருங்கோன்று சொல்வது மட்டுமில்லை தன்னுடைய அந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து அதனூடாக காட்ட வேண்டும் என்பதை இந்த மங்களா என்ற பாத்திரம் தெளிவுபடுத்துகின்றது அந்த ஒரு பெண் எப்படி லீடர்ஷிப் கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கதை இந்த இவர் இந்த கதைகள் கூடாக கொண்டு செல்கின்றார் ஒரு கணம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மங்களா தொடர்ந்தாள் நித்யா நான் இன்னும் கொஞ்ச காலமாவது மீரா ஒரு நிலவரம் வரையிலும் உயிர் வாழ வேண்டும் அநியாயமாக இடையில் நான் செத்தாலோ அல்லது எனக்கு மனக்கோளாறு ஏற்பட்டாலோ மீரா வெகுவாக பாதிக்கப்படுவாள் அத்தோடு கடவுள் எனக்கு தந்த கல்விச் செல்லமும் செல்வமும் இந்த என் தாயகம் எனக்கு அளித்துள்ள பயிற்சியும் மேலும் பிள்ளைகளுக்கேனும் பயன்படாமல் போகும் எனக்கே எனக்கேதும் நடந்தால் உண்மையை சொன்னால் நான் என்னை காக்கவே போகிறேன் என் உன்னதமான ஆத்மா அழியாமல் தடுக்கப் போகிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்படியாக தொடர்ச்சியாக இந்த இவருடைய கதைகள் அத்தனையுமே பெண்ணிய சிந்தனைகள் கொண்டதாகவும் இந்த பெண்ணிய கட்டுக்குள் இருந்து வெளியில வர முடியாமல் துடிக்கின்ற பெண்களுடைய கதைகளாகவும் பெண்ணிய கட்டை விட்டு வெளியில் வந்து அதே நேரம் குடும்ப அமைப்பை உடைக்காமல் இருக்கின்ற பெண்ணிய பெண்ணர்களுடைய பெண்களுடைய கதைகளாகவும் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இதிலே வருகின்ற அந்த ஆண்கள் போது ஆண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக எதையும் செய்து கொள்ளலாம் அவர்களுக்கு சமூகம் எந்த வைக்கவில்லை ஆனால் பெண்கள் படும் துன்பங்களை இவர் தன்னுடைய கதையினூடாக எடுத்து காட்டியுள்ளார் அந்த வகையிலே சிறந்த ஆளுமையாக பெண்களோடு இருந்து அடைந்த யோகா பாலச்சந்திரன் அவர்களுடைய கதைகளூடாக இன்று உங்களை சந்தித்தேன் இனிமொரு சங்கப்பலகை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்